பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 5:6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக வெளிப்படும் நாள் அந்த ஆசீர்வாதமும் நம்பிக்கையுமான நாள். அது எந்த நேரத்திலேயும் இடம்பெறலாம். இந்த காரணத்தினாலே விசுவாசிகளும் மற்றவர்களைப் போல தூங்கிக் கொண்டில்லாமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க வேண்டும். கிறிஸ்து திருச்சபையை எடுத்துக்கொள்ளும்படியாக வருகிறார் என்பதனாலே விசுவாசிகள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் சோம்பலாக தூங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. மகா உபத்திரவ காலம் வரும் முன்னர் தான் திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுமே. எனவே நாம் விழிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டியதில்லை என்று எண்ணக்கூடாது. விசுவாசிகள் விழிப்புணர்வு உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்? அந்த காலகட்டத்திலே குறிப்பிடத்தக்க பல காரியங்கள் இடம்பெறப் போகின்றன. உலகில் நம்மை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது இயேசுவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்பதையே அது நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே ரோமர் 13:11 நாம் வாசிப்பது போல, நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கலாம், இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது என்று கூறலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:7-8 தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். இங்கே மீண்டுமாக தூங்குகிறவர்களை குறித்து குறிப்பிடுகிறார். காரணம் என்ன? இந்த உலகத்திலே நாம் செயல்பட வேண்டிய பொறுப்புகள் நமக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன பொறுப்பு? அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு போர் வீரன் எப்பொழுதும் பணிக்கு அழைக்கப்படும் பொழுது அவன் ஆயத்தமுள்ளவனாயிருக்க வேண்டும். மார்க்கவசமும் தலைச்சீராவும் மிக மிக முக்கியமானவை. அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசமும் அன்பும் மிக மிக இன்றியமையாதது. இரட்சிப்பு எனும் தலைச்சீரா ஒரு உறுதியான நம்பிக்கையை கொடுக்கிறது. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று கூறுகிற ஒவ்வொருவரும் இரட்சிப்பின் தலைச்சீராவை அணிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். விசுவாசம் அன்பு நம்பிக்கை என்னும் இந்த 3 முக்கியமான வார்த்தைகளையும் இங்கே மீண்டுமாக நாம் பார்க்கிறோம். 1 அதிகாரத்திலே அன்பின் பிரயாசம், விசுவாசத்தின் கிரியை, நம்பிக்கையினால் உண்டாகும் பொறுமை என்று பார்த்தோம். விசுவாசம் இரட்சிக்கும் விசுவாசம். இந்த இரட்சிப்பின் விசுவாசமானது ஒரு மனிதனை கிரியை செய்யும்படியாய் தூண்டுகிறது. கால்வின் என்பவர் சொல்லும் பொழுது, விசுவாசம் மட்டும் இரட்சிக்கிறது, ஆனால் இரட்சிக்கும் விசுவாசமானது தனிமையானதாக இல்லை என்று குறிப்பிடுகிறார். விசுவாசம் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமது கடந்த காலத்தை பார்க்கிறது, அல்லது நமது கடந்த காலத்தை அது பொருட்படுத்திக் கொள்கிறது. அன்பு இக்காலத்திற்கு அவசியமானதாக இருக்கிறது. அதுதான் ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களோடு கொள்ள வேண்டிய உறவு. இரட்சிப்பை குறித்த நம்பிக்கையானது எதிர்காலத்தை குறித்த ஒரு ஆசீர்வாதமான நம்பிக்கையாக இருக்கிறது. நாம் மகா உபத்திரவ காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக இல்லை. அப்படி எதிர்பார்த்து கொண்டிருப்போம் என்றால் எந்த மகிழ்ச்சியும் நமக்கு இருக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய நாள், மகா உபத்திரவ காலம் மிக பயங்கரமான ஒரு காலம். நாம் ஒரு உன்னதமான நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்நாளிலே நாம் பூரணமாய் இரட்சிக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். யோவான் சொல்வதை சற்றே கவனியுங்கள். 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே இன்னமும் செயல்பட்டு முடிக்கவில்லை. எனவே என்னை குறித்தும் நீங்கள் பொறுமை இழக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் இன்னமும் செயல்பட்டு முடிக்கவில்லை. ஒரு முறை தனது சாட்சி நேரத்திலே ஒரு சகோதரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய முதுகிலே ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன வாசகம் என்றால், தேவனுடைய கிருபை செய்யக்கூடிய சிறந்த காரியம் இது அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று கூறினாள். காரணம் என்ன தெரியுமா? விசுவாசிகள் எவருமே பூரணம் அடைந்தவர்களாக இல்லை. நாம் அனைவருமே கர்த்தருக்குள் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எந்த நோக்கத்தோடு தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நம் வாழ்க்கையிலே அவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். ரோமர் 8:28-30 வரை வாசிக்கிறேன்.
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுவது இரட்சிப்பை குறித்த ஒரு நம்பிக்கை. அது என்ன நம்பிக்கை? தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்ய துவங்கினாரோ அதை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை. அப்போஸ்தலன் பவுலும் பிலிப்பி சபையை குறித்து கூறும் பொழுது இதே சத்தியத்தை 5:5 இவ்விதமாய் கூறியிருக்கிறார். உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. இன்று பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருந்த உங்களை இரட்சித்த அவரே முற்று முடியவும் உங்களை இரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இதே வேளையிலே நான் கர்த்தருடைய பிள்ளை என்ற உறுதி இருக்கும் நீங்கள், அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், அதற்கு ஏற்றாற்போல் இந்த உலகத்திலே வாழவும் எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். மகா உபத்திரவ காலத்தை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பதனாலே, பகலின் பிள்ளைகளாக இருப்பதனாலே, மற்றவர்கள் தூங்குகிறது போல தூங்காமல் அவருடைய வருகையிலே கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்வார் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதோடு கூட விழித்து கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். அதை எப்படி மற்றவர்கள் காண முடியும்? நாம் கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசமானது நம்முடைய கிரியையிலே வெளிப்படுகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே, நடக்கையிலே, குடும்ப சூழலிலேயும், பணி செய்யும் இடத்திலேயும், வசிக்கும் தெருவிலேயும் அன்பு நிறைந்தவர்களாக நமது வாழ்க்கை பிரதிபலிக்க வேண்டும். இவ்வாறு நாம் நடக்கும் பொழுது இயேசு வரப்போகிறார் என்பதை மற்றவர்கள் நம் வாழ்க்கையிலேயும் வார்த்தையிலேயும் கண்டுகொள்ள முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக.